ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பங்களா, இன்னைக்கு நம்ம கருப்புசாமி அந்த பாம்பு புத்தை இடிச்சிட்டாரு. அதுக்காக அந்த நாகம்மா வந்து நம்ம கருப்புசாமிக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்ப கருப்புசாமி திடீர்னு பாம்பாவே மாறிடுறாரு. அவர் எப்படி பழைய நிலைமைக்கு மாறினாருன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நம்ம நாகம்மாவுக்கு பூஜை எல்லாம் பண்ணணும். அடுத்தது பூஜை எல்லாம் பண்ணி நம்ம நாகம்மா கோயில புதுப்பிக்கணும். ஆமா கருப்புசாமி, கோயில் சீக்கிரம் கட்டணும். கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த பாம்பு புத்துக்குள்ள என்ன இருக்கே? தம்பி, நம்ம பாம்பு புத்துக்குள்ளதான் நம்ம நாகம்மா இருக்காங்க. அதுக்குள்ள பெரிய ராட்சத நாகப்பாம்பு ஒன்னு இருக்கு. ஆமா, அதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? அங்க எல்லாம் போக கூடாது. சரி சரி, நான் போகல. சரி சரி, போய் எல்லாம் தூங்க. நாளைக்கு பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த குட்டி கருப்பு சாமிக்கு மட்டும் மேல என்ன இருக்குங்கறத பாத்தே ஆகணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. அப்பத்தான் அந்த குட்டி கருப்பு சாமி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாரு. அப்பத்தான் அந்த குட்டி பாம்பு மெல்ல மெல்ல வந்துச்சு. அப்படியே போய் அந்த பாம்பு புத்து மேல ஏறிடுச்சு. இந்த சவுண்ட கேட்டு குட்டி கருப்பு சாமி எந்திரிச்சாரு. ஊருக்குள்ள எல்லா திசையிலிருந்து அந்த பாம்பு வந்துச்சு. பாம்பு வந்து அந்த பாம்பு புத்துக்குள்ள போச்சு. கடைசியா அந்த ராஜ நாகமான நாக பாம்பே வந்துச்சு. அப்படியே அந்த புத்துக்குள்ள உள்ள போய் உட்கார்ந்துச்சு. நினைச்சிட்டு அதனாலதான் கடிச்சிருக்குது கருப்பசாமி. அரை மணி நேரத்துல எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சிவபெருமானை சீக்கிரம் போய் வணக்கம் எல்லாம் பக்கத்துல இருக்கிற அந்த வைத்தியர்கிட்ட அந்த வணக்கத்திலே குளிக்குவாங்க. அதை கொண்டாந்து வச்சுட்டா நிச்சயமா பழச்சிருவாரு. வேற வழி இல்ல, இதை அரை மணி நேரத்துக்குள்ள பண்ணி ஆகணும். சிவபெருமான் அதை கேட்டுட்டு வடக்கு மலை பக்கத்துல இருக்கிற வைத்தியர்கிட்ட போயிட்டாரு. அங்க போய் அவர்கிட்ட சொல்லி அவர் போய் காட்டுக்குள்ள இருந்து பச்சளைய பொடி வந்து அம்மையில வச்சு அரைச்சு நாக்குல படாம க
பாம்பும் கீழே விழுந்துட்டாரு. என்னாச்சுன்னு தெரியல. முனிப்ப சாமிக்கு போஞ்சு பாரு. சிவபெருமானே, முகத்துல இருந்து ஆவி வருது. இந்த பையன் இறந்துட்டான். இதுக்கு மேல இந்த பையனை காப்பாத்த முடியாது. அரை மணி நேரத்துக்கு மேல ஆனனால விஷம் அதிகமாயி பையன் இறந்துட்டான். குட்டி கருப்பசாமி நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. சிவபெருமானே இங்க பாருங்க, என் குட்டி கருப்பசாமி எப்படி இறந்து போயிட்டான்னு. இதுக்கெல்லாம் காரணமான அந்த நாகா தம்மனை நான் விட மாட்டேன். ஏ நாக பாம்பே, உன்ன சும்மா விட மாட்டேன். கருப்பசாமி கோபப்படாதீங்க, முதல்ல போய் குட்டி கருப்பசாமி அடக்கம் பண்ணிட்டு வாங்க. அம்மா நாகம்மா, எதுக்குமா இப்படி சோதனை பண்ற? தயவு செய்து மன்னிச்சு விட்டுடுங்க. கருப்பசாமி பின்னாடி வரும்போது குத்தூட்டி எடுத்து வந்து வேகமா குத்த வந்தாரு. வேண்டாம் வேண்டாம் கருப்பசாமி, தயவு செய்து நில்லுங்க, தயவு செய்து நீ தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தடுத்துட்டாரு. நான் சொல்ற தயவு செய்து கேளுங்க, நீங்க செய்யறது ரொம்ப. என்ன சிவபெருமானே, என் பையன் குட்டி கருப்பசாமி சேர்த்து போயிட்டா என்ன எனக்கு சமாதானம் சொல்றீங்களா? இந்த நாகபுத்த சும்மா விட மாட்டேன். குட்டி கருப்பசாமி திரும்ப வருவாங்கனா. அப்பதான் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாரு. ராத்திரி 12 மணி ஆச்சு. கருப்பசாமி கட்டும் கோவத்தோட எந்திரிச்சாரு. ஏய் பாம்பு புத்தே, எதுக்காக குட்டி கருப்பசாமியை கொன்ன? உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஒரு ஆச்சத்தை குண்டு எடுத்துட்டு வந்தாரு. அந்த பாம்பு புத்தி சுத்தியுமே அந்த நாட்டு வெடிகுண்ட உள்ள போட்டாரு. ஃபுல்லா நாட்டு வெடிகுண்ட வச்சுட்டேன், இதை பர வச்சனா இந்த பாம்பு புத்தி சுக்கு நூறு பீஸ் பீஸ் ஆக போகுது. அந்த நூலை கொண்டுட்டு வந்து அப்படியே பத்த வச்சாரு. நான் எவ்வளவு
சொன்ன கருப்பசாமி எதுக்காக பண்ணீங்க? இப்ப பாருங்க, இந்த பாம்பு புத்த இடிச்சனால இந்த சாபம் ஊரு ஃபுல்லா பரவிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முதல் தண்டனையா உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அந்த நாகம்மா உங்களை என்ன பண்ண காத்திருக்குதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு கருப்பசாமிக்கு கால் இல்லாம நின்னுட்டு இருந்தார். கருப்பசாமி உடம்பு ஃபுல்லாவே அந்த பாம்பா மாறிட்டாரு. இப்ப அவர் காலால நடக்கல, அந்த பாம்பை வச்சுதான் நடக்கிறாரு. என்னடா அது, இந்த பாம்போட உருவமா மாறிட்டனா? சூப்பர்மானே, இப்ப எப்படி என்னோட கால்களை திரும்பி கொண்டுட்டு வரது? ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த நாகம்மாவுக்கு சமாதானப்படுத்தணும்னா அதுக்கு சொந்தமான மரகதமணி கல்லு அந்த வானமலையில இருக்குது. அந்த மரத்துல இருந்து அந்த கல்லை படுத்து வந்து நாகமணிக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான சாபம் தீர்ந்துரும். கருப்புசாமி, இது நீங்க தான் போய் ஆகணும். கருப்புசாமி, அந்த பாம்புக்கான நாக கல்லுக்கு என்ன மாதிரியே ஒரு உருவம் உங்களுக்கு வழி காட்டும். சரி சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புசாமி ரொம்ப தூரம் அங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருந்தாரு காட்டுக்குள்ள. அந்த நேரத்துல தான் கருப்பாயம்மாள் மாதிரியே ஒரு உருவம் அங்க நின்னுக்கிட்டு இருந்துச்சு. சுழல்ல இருந்து அப்படியே உள்ள குதிச்சாரு. சுழல்ல உள்ள குதிச்சு ஆத்தோட மறுமுனையில எந்திரிச்சாரு. எந்திரிச்சு போனோடனே ரொம்ப தூரத்து பக்கத்துல ஒரு கல்லு இருந்துச்சு. இதுதான் அந்த கல்லுன்னு நினைக்கிறேன். இந்த கல்லுல ஏறி நின்னு எதிர்த்த மாதிரி இருக்கிற மரத்துலதான் தெரியுனாங்க. எதிர்த்த மாதிரி எங்க மரமும் இல்லையே அப்படின்ட்டு பின்னாடி பார்த்தாரு. பின்னாடி பார்த்தா ஒரு வானொலிந்த ஒரு மரம் இருந்துச்சு. இந்த மரமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மரத்துல எப்படியாவது ஏறி அந்த மரகதமணி கல்லு எடுத்துரணும். அங்க போய் பார்த்தா அங்கதான் அந்த மரகதமணி கல்லு இருக்கு. மெது மெதுவா அந்த மரத்து மேல ஏறினாரு. ஏறி ரொம்ப தூரம் தள்ளணும்னே அந்த கல்லே கிடைக்கல. பக்கத்திலிருந்து ஒரு மரக்கலையில அப்படியே பிடிச்சாரு. பிடிச்சோன்னே அங்க ஒரு மரகதமணி கல் கிடைச்சிச்சு. மரகதமணி கல் கிடைச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம எப்படியாவது ஊருக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லு எடுத்து வந்து ஊருக்குள்ள கொடுத்தவனே அப்படின்னு பாம்பு புத்து வந்துருச்சு. பாம்பு புத்து வந்த அடுத்த செகண்டே நம்ம குட்டி கருப்பசாமியும் பொழைச்சிட்டாரு. பாத்தீங்களா கருப்பசாமி, எவ்வளவு பெரிய மகிமையே, இப்ப எல்லாருமே பொழைச்சிட்டீங்க. குட்டி கருப்பசாமியும் வந்துட்டாரு. அம்மா நாகம்மா, உன்னை வெடி வச்சு தகர்த்தது என் மேல தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. இதுக்காக உங்களுக்கு அடுத்த வீடியோல ஒரு நாகம்மா பூஜை பண்றோம். குழந்தைகளை அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.